ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரவா பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த கப் அளவில் நான் அரை கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்து வேக வைக்க போகிறேன். ஒரு குக்கர் பேனில் வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி அடியில் ஊற்றி பாசிப்பருப்பை நல்லா ரெண்டு தடவை களைஞ்சி எடுத்துட்டு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை குக்கர் பேனுக்குள்ளே வச்சு தட்டு போட்டு மூடி வேக வைக்க போகிறோம். குக்கர் பேனில் டைரெக்டாக பாசிப்பருப்பை வைக்கிறத விட இந்த மாதிரி வச்சோம்னா சின்ன பாத்திரத்தை மட்டும் விளக்குற மாதிரி இருக்கும். பெரிய குக்கர் பேனில் நம்ம அப்புறமா தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பொங்கலுக்கு பாத்திரம் யூஸ் பண்ணுறது கம்மியாக இருக்கும். இப்போ இது நல்லா ஒரு பத்து விசில் விட்டு இல்லை ஆவி அடங்கினதுக்கு அப்புறமா ஆறின பிறகு நான் ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா பாசிப்பருப்பு வெந்து வந்திருக்கணும். நீங்கள் கிடாயில் கூட டைரெக்டாக வச்சு கூட வேக வச்சு எடுக்கலாம். குக்கர்னால் கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா குக்கர் பேனில் அடியில் எங்கேயுமே சிந்தலை எதுவுமே ஆகலை. இதே குக்கர் பேனில் இந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு கழுவிட்டு நம்ம பொங்கல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் வரைக்கும் நான் நெய் ஊற்றுறேன். இன்னும் கூட அதிகமாக தான் நெய் ஊற்றணும். நான் கம்மியாக ஊற்றுறதுக்காக நான் நாலஞ்சு ஸ்பூன் மட்டும் ஊற்றுறேன் இந்த சின்ன ஸ்பூனில். நெய் ஊற்றினதுக்கப்புறமா இதை பேனில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லா பக்கமும் படுற மாதிரி ஒட்டாமல் வர்றதுக்காக நெய் சூடானதுக்கப்புறமா உடச்சி வச்சுருக்கிற முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். முழுசாக ஆட் பண்ணுறதை விட உடச்சி வச்சு ஆட் பண்ணும்போது சாப்பிடும்போது அடிக்கடி முந்திரி பருப்பு வரும். இதில் அரை ஸ்பூன் மிளகு, ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்க்குறேன். இதில் ஒரு துண்டு இஞ்சியும் நம்ம வந்து பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். நான் இஞ்சி சேர்க்கலை. இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்க்க போகிறேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா வறுக்கணும். இதில் நம்ம தண்ணி ஊற்றி இதுக்கப்புறம் ரவை வேக வைக்க போகிறதுனால முந்திரி பருப்பு நல்லா செவந்து இருந்தால் தான் அது வெந்து குழையாமல் இருக்கும். முந்திரி பருப்பு நல்லா செவந்துருச்சு. இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்டேஜில். இப்போ நான் ரவை வந்து ஒரு ஆழாக்கு அளவுக்கு ரவை எடுக்க போகிறேன். அதுக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றணும். இந்த அளவு டம்ளரில் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். ஒரு ஆழாக்கு அளவுக்கு ரவை எடுத்துருக்கிறேன். கப் அளவில் பார்த்தீங்கன்னா மூணு கப் அளவு இருக்கும். இப்போ இதை மெதுவாக கொட்டிக்கிட்டே கிளறணும். கட்டி இல்லாமல் உப்புமாவுக்கு பண்ணுற மாதிரியே கிளறணும். இதில் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக நம்ம ஊற்றுவோம் உப்புமா ஊற்றுறத விட. அதனால இது கட்டி தட்டாமல் கொஞ்சம் ஈஸியாக வரும். இப்போ வேக வச்ச பாசிப்பருப்பையும் இதோடையே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலக்கப்போகிறோம். இப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் கீ சேர்க்கணுன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் நெய் சேர்க்கணுன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நான் சேர்க்கலை. நல்லா கிளறி விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் வச்சிடணும். ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வைக்கலாம். வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் நல்லா கிண்டி விட்டுக்கணும். இப்போ கூட கொஞ்சம் ஈரம் இருக்குது. ஆனால் நான் நெய் கம்மியாக ஊற்றிருக்கனால இதுக்கு மேலே வச்சா அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். இங்கே நெய் இன்னும் கொஞ்சம் ஊற்றுறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் நேரம் சிம்மில் வைக்கலாம். இப்போ இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா இப்போ இதையே கிண்டி விட்டோம்னா சரியாயிடும். ஆறும்போது இந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சிடும். மிக்ஸ் பண்ண பண்ண உறிஞ்சிடும். இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஹாட் பேக் மாற்றி எடுத்து சர்வ் பண்ணலாம். இது ஆக்சுவலாக எப்படி சாப்பிட்ணுன்னா ஒரு கரண்டி பொங்கல் எடுத்து வச்சு சென்டரில் ஒரு சின்ன குழி பண்ணி ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி சக்கரை தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சின்ன வயசுலேருந்து நான் அப்படி தான் சாப்பிடுவேன். பட் இது நார்மலாக தேங்காய் சட்னியோட நம்ம சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். சுவையான கீ ரவா பொங்கல். தேங்க்யூ.